இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சது சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைக்கும். ஹாய், வெல்கம் டு த சேனல் எனக்கு தெரிந்தது. இன்றைக்கி வந்து நம்ம பன்னீர் ஃபிங்கர்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் பன்னீரை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இதுக்கு தேவையான மாவு நம்ம கலந்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதில் பாதி 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு. உங்ககிட்ட கார்ன்ஃப்ளவர் இல்லைனா நீங்கள் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளவர் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததா கொஞ்சமாக வந்து கரம் மசாலா. அப்புறம் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ். ஒன்றும் இல்லை, காஞ்ச மிளகாயை வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக, அவ்வளோதான் சில்லி ஃப்ளேக்ஸ். ஸோ இது காரத்துக்காக. அடுத்ததான் கொஞ்சம் உப்பு தேவைக்கேற்ற மாதிரி. நான் வந்து இன்னைக்கு கார்லிக் பவுடர் ஆட் பண்ண போகிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக மிளகுத்தூள். இதெல்லாம் சேர்த்து இப்போ நல்லா கலந்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பன்னீரை வந்து நம்ம இதில் நனைச்சி அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் மறுபடியும் தொட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பொரிக்க போகிறோம். பன்னீர் வந்து ரொம்ப டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும், சப்புன்தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாவில் மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி நனைச்சி போடும்போது உங்களுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்ததான் பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். நார்மல் பிரெட்டை வந்து நீங்கள் மிக்சியில் பல்ஸ் ஆப்ஷனில் போட்டிங்கன்னா 2 சொத்து விட்டதும் இந்த மாதிரி ஆகிடும். 1, 2, 3 வச்சு அரைக்கக்கூடாது, இந்த மாதிரி பல்ஸ் மட்டும்தான் போடணும். இப்போ இந்த பிரெட் க்ரம்ஸில் வந்து கொஞ்சம் உப்பு காரம்லாம் சேர்த்து ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து பூண்டு பொடி ஆட் பண்ணேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு. மாவில் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம், ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் காரத்துக்காக. வரமிளகா வந்து நீங்கள் மிக்சியில் லைட்டாக அடிச்சிங்கன்னா பொடி பொடி ஆகிடும், ஸோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக பொரிச்சிடலாம். பன்னீரில் வந்து தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. தண்ணி இருந்துச்சுன்னா மாவில் வந்து ஒழுங்காக ஒட்டாது. ஸோ இந்த மாதிரி ஃபோர்க்கில் மாவுக்குள்ளே நனைச்சி அதை வந்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு பிரெட் க்ரம்ஸ் அப்படியே லைட்டாக டேப் பண்ணி உருட்டினீங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். ஸோ இதில் வந்து நம்ம கையிலையும் படாது, அதே மாதிரி நிறைய மாவும் வேஸ்ட் ஆகாது. அதுக்காக தான் இந்த மாதிரி ஃபோர்க்கில் எடுத்து பண்ணுறோம். ஈஸியாகவும் இருக்கும் நம்ம கோட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி எல்லா பீஸஸையும் வந்து மாவுலையும் பிரெட் க்ரம்ஸ்லையும் நனைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து மீடியம் ஹை ஃப்ளேமில் சூடு பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா சூடான அப்புறம் பொரிக்கிறதுக்கு போடுங்க. பன்னீரை வந்து ரொம்ப நேரம் பொரிச்சிங்கன்னா கெட்டியாயிடும், அதனால் போட்டு அந்த மாவும் பிரெட் க்ரம்ஸும் கிறிஸ்பியாக ஆனதுமே நம்ம எடுத்துடலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்நாக்குங்க. ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப காரம்
இல்லாமல் இருக்கிறதுனால நல்லா சாப்பிடுவாங்க. பன்னீரும் நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும் உள்ளே, மேலே வந்து பிரெட் க்ரம்ஸ் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ போட்டு ஒரு சைட் நல்லா பொன்னிறமானதும் அடுத்த சைடு திருப்பிடுங்க. முக்கியமாக கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், பன்னீர் 65 ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாக இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.